வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் 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 ஜல்லிக்கட்டு வேண்டும் 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 ஜல்லிக்கட்டு வேண்டும் படம் 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 யாழ் நூலகத்திற்கு முன்பாக இந்திய தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு காளை அடக்கும் வீர விளையாட்டை ஆதரித்து பெருமெடுப்பிலான ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மகஜரை அந்த இவர்களுடைய கோரிக்கையினை இந்திய துணை தூதுவரிடம் கௌரவ உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் சிவாலிங்கம் அவர்களுடன் நானும் கலாச்சார பேரவையின் சார்பில் திரு நிசாந்தன் அவர்களும் நகஜரை கையளித்திருக்கின்றோம். துணை தூதுவர் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றார். உடனடியாக தான் இந்த மகஜரை இந்திய பிரதமரிடம் தான் கையளிப்பதாக, தான் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளை தாங்கள் மதிப்பதாகவும், தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலும் இந்த காளையடக்கம் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று கொண்டிருப்பதை தாங்கள் அவதானிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். நிரந்தரமாக இந்த தமிழர்களுடைய வீர விளையாட்டு காளைகளை அடக்கின்ற அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தி எங்களுடைய தமிழர் தாயகமெங்கும், ஏன் இலங்கை தீவிலும் கொழும்பு போன்ற நகரங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறார். இதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த உண்ணா நோன்பு போராட்டம் நடைபெறுகின்றது. இதிலே தமிழ் பண்பாட்டு பேரவையினுடைய சார்பிலே ஒரு மகஜர் இந்திய உயர் இந்தியாவுடைய துணை தூதுவர் உயர் திரு ஸ்ரீமான் நடராஜன் அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த மகஜரை ஈழத்தமிழ் மக்களுடைய எண்ண உணர்வுகளை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த தடைகள் நீக்கப்படும் வரை அங்கு நடைபெறுகின்ற போராட்டங்களுக்கு ஆதரவாக ஈழத்தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அது இலங்கை தீவில் மாத்திரமல்ல, உலகெங்கிலும் இருந்தாலும் எங்களுடைய உணர்வுகள் அவர்களுடன் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிலும் செயலிலும் காட்டி நிற்போம்.